மதத்தை வந்து மாற்ற சொல்லி நீங்கள் வந்து யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. சப்ஜெக்ட் அதுதான் இப்போ என்ன பிஜேபிக்கு எந்த அவசியம் இல்லைங்க, மதத்தை பற்றி சொல்லி ஓட்டு வாங்குறது எங்களுக்கு எந்த அவசியம் இல்லை. அந்த பொண்ணு லாவண்யா இறக்கும்போது சொல்லிருக்கு, உண்மை சொல்லிருக்கு, மொத்த மதம் தமிழ்நாடும் பார்த்துருக்காரு, வீடியோ பார்த்துருக்கேன், நீங்களே பார்த்துருப்பீங்களா, பார்த்தீங்களா இல்லையா, என்ன சொல்லியிருக்கு ஸ்டேட்மெண்ட்டு, என்ன மதம் மாற சொன்னாங்க நான் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு, பட் நான் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் தான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து லாவண்யாவுக்கு நடந்தது இந்த அநியாயம், நாளைக்கு ஏறாத வேறு யாருக்காவது நடக்கலாம். ஸோ இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணுமா இல்லையா? இந்த கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஏன் மௌனமாக இருக்குது, ஏன் முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு, எதுக்காக பேச மாட்டேங்கிறாரு நான் கேட்குறேன். நான் கொஸ்டின்னு டிஎம்கே பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ எதனால் இந்த மத மாற்றத்தை பற்றினால அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிடுச்சு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, முதலமைச்சர்லேருந்து என்ன பண்ணுறாரு, அவர் ஏன் மௌனமாக இருக்கிறாரு? அப்போ ஹிந்துஸ் வந்து ஹிந்து ஓட்ஸ் வேணாமா, கிறிஸ்டின்ஸ் ஓட்ஸ் மட்டும் வேணும், முஸ்லீம்ஸ் ஓட்டு வேணும், இது மதம் ஓட்டு தான் வேணுமா அவங்களுக்கு? அது பற்றி இல்லைங்க, இது அட்லீஸ்ட் ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு, அந்த பொண்ணுக்கு நியாயம் நடக்கணும், இதுதானே யோசனை பண்ணணும் முதலமைச்சர். அது யோசனையே பண்ணலை, கதையை வந்து திருப்புறாங்க, திசை திருப்புறாங்க, சப்ஜெக்ட் திசை திருப்பி சித்தி ஃபேமிலி சைடு தான் ப்ராப்ளம், மதம் மாற்றம் பற்றி சப்ஜெக்டே இல்லை அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அந்த பொண்ணே உண்மை சொல்லியிருக்கு. ஸோ இவ்வளோ நடந்த பிறகு அவங்களுக்கு வந்து எங்கள் பாஜக தரப்புலேருந்து 10 லட்சம் நாங்கள் கம்பன்சேஷன் கொடுத்தோம். எங்களுடைய டிமாண்டு வந்து 1 crore அட்லீஸ்ட் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும். இன்னும் இவ்வளோ பிரைட் ஸ்டூடெண்ட்டை வந்து இறந்துடுச்சு இன்றைக்கி. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இஷ்யூ வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நாளைக்கு இன்னொரு பொண்ணுக்கு இப்படி நடக்கக்கூடாது, ஒரு பொண்ணாக பையனாக யாராக இருந்தாலும் இந்த மதம் மாற்றத்தை வந்து ஃபோர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இஷ்யூக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இந்த கவர்மெண்ட்டுடைய ஆன்சர் என்னன்னு நான் கேட்குறேன். நான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தமிழ்நாட்டில்? ஏன்னா இன்றைக்கி வந்து லாவண்யாவுக்கு நடந்தது இந்த அநியாயம், நாளைக்கு யாராவது வேறு யாருக்காவது நடக்கலாம். ஸோ இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணுமா இல்லையா? இந்த கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட் நான் என்ன பண்ணுது, ஏன் மௌனமாக இருக்குது, ஏன் முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு, எதுக்காக பேச மாட்டேங்கிறாரு நான் கேட்குறேன். நான் கொஸ்டின்னு டிஎம்கே பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், பட் அரசியல் பண்ணலைங்க. இங்கே வந்து ஒரு பெண்மணிக்கு ஒரு லாவண்யான பொண்ணு, பிரைட் ஸ்டூடெண்ட்டுங்க அது அந்த பொண்ணு, இப்போ எதனால இந்த மத மாற்றத்தை பற்றினால அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிடுச்சு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, முதலமைச்சர்லேருந்து என்ன பண்ணுறாரு, அவர் ஏன் மௌனமாக இருக்கிறார்? அப்போ ஹிந்துஸ் வந்து ஹிந்து ஓட்ஸ் வேணாமா, கிறிஸ்டின்ஸ் ஓட்ஸ் மட்டும் வேணும், முஸ்லீம்ஸ் ஓட்டு வேணும், இது மதம் ஓட்டு தான் வேணுமா அவங்களுக்கு? அது பற்றி இல்லைங்க, இது அட்லீஸ்ட் ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு, அந்த பொண்ணுக்கு நியாயம் நடக்கணும், இதுதானே அவங்க யோசனை பண்ணணும் முதலமைச்சர். அது யோசனையே பண்ணலை, கதையை வந்து திருப்புறாங்க, திசை திருப்புறாங்க, சப்ஜெக்ட் திசை திருப்பி சித்தி ஃபேமிலி சைடு தான் ப்ராப்ளம், மதம் மாற்றம் பற்றி சப்ஜெக்டே இல்லை அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அந்த பொண்ணே உண்மை சொல்லியிருக்கு. ஸோ இவ்வளோ நடந்த பிறகு அவங்களுக்கு வந்து எங்கள் பாஜக தரப்புலேருந்து 10 லட்சம் நாங்கள் கம்பன்சேஷன் கொடுத்தோம். எங்களுடைய டிமாண்டு வந்து 1 crore அட்லீஸ்ட் அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும். இன்னும் இவ்வளோ பிரைட் ஸ்டூடெண்ட்டை வந்து இறந்துருச்சு இன்றைக்கி. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இஷ்யூ வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நாளைக்கு இன்னொரு பொண்ணுக்கு இப்படி நடக்கக்கூடாது, ஒரு பொண்ணாக பையனாக யாராக இருந்தாலும் இந்த மதம் மாற்றத்தை வந்து ஃபோர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இஷ்யூக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இந்த கவர்மெண்ட்டுடைய ஆன்சர் என்னன்னு நான் கேட்குறேன். நான் யாராவது பேசணும் இல்லை, முதலமைச்சர் பேசணும், இது வரைக்கும் அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. இந்த விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன், மதத்தை வந்து மாற்ற சொல்லி நீங்கள் வந்து யாரையும் கட்டாயப்படுத்த முடியும். சப்ஜெக்ட் அதுதான் இப்போ என்ன, ஒரு பெண்மணி அவங்க இறக்கும்போது வாங்க மூலம் கொடுத்துருக்குறாங்க. எப்போது யாராவது வந்து சாகும்போது நான் எப்படியும் சாக போகிறேன், நான் உண்மைதான் பேச போகிறேன், நடந்தது சொன்னலாம் வந்து உலகத்துக்கு தெரியணும் அப்படின்ட்டு அந்த பெண்மணி லாவண்யா என்னை மதம் மாற்ற சொன்னாங்க, நான் ஒத்துக்கல. ஸோ ஒத்துக்காதனால வந்து என்னை டார்ச்சர் பண்ணாங்க. இது 1.5 வருஷத்துக்கு மேலே நடந்ததுங்க அந்த பொண்ணுக்கு. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப ஷை டைப்பு, எந்த கஷ்டம் இருந்தாலும் அப்படியே உள்ளே வச்சுக்கும், பேரண்ட்ஸ் கூட ஜாஸ்தி சொல்லலையா. ஸோ இந்த மதம் மாற்றத்தை பற்றி மட்டும் அந்த பேரண்ட்ஸ் முன்னாலேயே வந்து அவங்க வந்து நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து மதம் மாற்றம் சொல்லுங்க, பணம் வைக்கீங்க, நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க என்ன ஆசை காட்டுவாங்க, என்னென்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லி பிறகும் அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் ஸ்டிக் ஆன் ஆகி நான் மதம் மாற மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த டிசிஷன் எடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஃபேமிலி மேலே வந்து இன்றைக்கி சொல்கிறது, சித்தி பணம் கேட்டாங்க இல்லை, அவங்க வந்து பிஜேபி வந்து ஒரு மதம் சம்மந்தப்பட்ட இஷ்யூ பண்ணுறாங்க. ஒன்றா ஒன்று சொல்ல விரும்புகிறேன், பிஜேபிக்கு எந்த அவசியம் இல்லைங்க, மதத்தை பற்றி சொல்லி ஓட்டு வாங்குறது எங்களுக்கு எந்த அவசியம் இல்லை. அந்த
பொண்ணு லாவண்யா இறக்கும் போது சொல்லு உண்மை சொல்லிருக்கு. ஒட்டுமொத்தம் தமிழ்நாடும் பார்த்திருக்கு, வீடியோ பார்த்திருக்கேன். நீங்களே பார்த்திருப்பீங்களா, பார்த்தீங்களா இல்லையா? என்ன சொல்லிருக்கு ஸ்டேட்மெண்ட், என்ன மதம் மாற சொன்னாங்க, நான் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிருக்குல்ல. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கு, பட் நான் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் தான் சொல்றேன். ஸோ இறக்கும் போது யாருமே போய் சொல்ல மாட்டேன், உண்மைதான் சொல்லுவாங்க. சப்ஜெக்டு மதம் மாற்ற சொல்லி சொல்றதுனால அதுதான் சப்ஜெக்ட், அதனால தான் அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிருக்கு. இன்னொரு விஷயம், இப்போ கான்வென்ட் ஸ்கூலுக்கு வந்து பசங்களை அனுப்புறீங்க, எதுக்கு அனுப்புறீங்க? ஒரு நல்ல படிப்பு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் மீடியம் இருக்கும், படிப்பு நல்லா வரும், ஸோ அது ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும்ன்றதுனால கான்வென்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஸோ கான்வென்ட் ஸ்கூலுக்கு போய் படிப்பு நீங்கள் சொல்லி கொடுக்காம மதத்தை பற்றி நீங்கள் மாறணும்னு ஏன் சொல்றீங்க? ஸோ மொத்தம் தமிழ்நாடுல இருக்கிற கான்வென்ட் ஸ்கூல்ஸை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டிய நிலைமை வருது. பேரண்ட்ஸ் சிந்திப்பாங்க கண்டிப்பா, எங்கள் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், நல்ல பாடம் கற்றுக் கொடுப்பாங்கன்ட்டு. ஆனால் அங்கே போன பிறகு இந்த மதத்தை வந்து அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணி, நீ கிறிஸ்டியானிட்டிக்கு வந்துடு, நீ மதம் மாறிடு, நீ ஹிந்துவா, நீ இது மாறிடு, ஒரு ஃபியூச்சர் இருக்கும், இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க? அப்போ படிப்பு சொல்லி கொடுக்கலையா? ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கான்வென்ட் ஸ்கூல்ஸை பார்த்து யோசனை பண்ண வேண்டியது நிலமை வருது. மதர் அண்ட் ஃபாதர் யோசனை பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து லாவண்யாக்கு நடந்தது இந்த அநியாயம், நாளைக்கு யாராவது வேற யாருக்காவது நடக்கலாம். ஸோ இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணுமா இல்லையா? இந்த கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ஏன் மௌனமா இருக்குது? ஏன் முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு? எதுக்காக பேச மாட்டேங்கிறாரு? நான் கண்ணுக்கு அந்த அநியாயம் நடந்ததுன்னா பேச மாட்டீங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தமிழ்நாட்டில்? இதுக்கு முன்னால அப்படிதானே இருந்தது, பெண்களுக்கு எந்த பாதுகாப்பு இருந்தது? இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்குது அநியாயத்தை யார் கேட்பாங்க? ஸோ நாங்களும் வந்து டோட்டலாக போராடிட்டு இருக்கிறோம், பிஜேபி நான் விட மாட்டோம். ஆல் இண்டியா லெவலில் வந்து இந்த இஷ்யூ கிளியர் ஆயிருக்கு. ஸோ நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டோம். அதனால நான் ஒரு கமிட்டி போட்டு எங்கள் நாலு பேரையும், நாலு மாநிலத்துலேருந்து லேடிஸை நாங்கள் லேடிஸை வந்து அனுப்பிச்சிருக்கோம். நாங்கள் கம்ப்ளீட்டாக பேசணும். அண்ட் இந்த டோட்டல் ரிப்போர்ட் வந்து நாங்கள் நட்டாஜிக்கு நாங்கள் சப்மிட் பண்ணுவோம் கண்டிப்பாக. சொல்லுங்க.